അല്ലാമലൈക്കും വരഹമുല്ലാഹി വരകാത്തു അലഹമില്ലാ വസ്ലാത്തു വസ്ലാമോ അലൂലില്ലാ അമ്മ ബാദ് അൻപ സഹോദര സഹോദരികളെ അല്ലാഹു തല അൽ കുർവാനിലേ സൂറ ബക്രാ അത്യായത്തിൽ വത്ത കുവമൻ തുർജഅ നഫീഹി ഇലാ അല്ലാവിൻ പക്കം നിങ്ങൾ അന്ത നാളെ പയർന്നുകൊള്ളു அஞ்சிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹூத்தல்லா கூறப்படுகிறான் அன்புக்குரிய சகோதரர்களே அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா யவும யஃபிர்ருல் மர் உமின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ சாஹிபதிஹி வனீஹி லிக்குல்லிஇம் மின்ஹும் யௌம இதின் ஷனு யோகுனி அல்லாஹு தலா அந்த நாளை பற்றி சொல்லும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் கூடிய நாள் என்று குறிப்பிடுகிறான் அன்புக்குரிய சகோதரர்களே இது நாம் உலகத்திலே பார்க்கிறோம் நிதர்சனமாக நாம் நம்முடைய கண்களினால் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக இப்பொழுது இந்த நாட்களில் கொரோனா என்று சொல்லக்கூடிய அந்த தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் நோயாளிகள் அவர்களுடைய விஷயத்தை நாங்கள் கவனிக்கும் பொழுதோ பார்க்கும் பொழுதோ இன்று மனிதர்கள் அப்படிப்பட்டவர்களை விட்டு விருண்டு ஓடிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அன்பு அந்த சகோதரர்களே மறுமை நாள் என்பது மரணம் இல்லாத அந்த நாளாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த நாளில் யாருக்கு மரணம் என்பதே கிடையாது அந்த நாளுடைய அவல நிலையை பற்றி எல்லா கூத்தலாக குறிப்பிடும் பொழுதோ ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சகோதரனை விட்டும் விரண்டோடுவான் என்று அல்லாஹுத் தாலா குறிப்பிடுகிறான் அதே போன்று தன்னுடைய தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையை விட்டும் விரண்டோடுவான் தனது மனைவி பிள்ளைகளை விட்டும் விரண்டோடுவான் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய விஷயத்திலே கவனமுள்ளவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தாலா இந்த வசனங்களிலே குறிப்பிடுகிறான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாம் அந்த மறுமை நாளுக்காக வேண்டி மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி நாம் எதை முற்படுத்தி அனுப்பியிருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஒருவருடைய அஜல் இந்த உலகத்திலே முடிந்துவிட்டால் அவருக்கு மரணம் வந்துவிட்டால் அவருடைய அந்த மறுமையுடைய வாழ்வின் ஆரம்பம் ஆரம்பித்துவிடும் எனவே நம்முடைய மரணம் நமக்கு எப்பொழுது நிகழும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது அல்லாஹூத்தாலா மரணத்தை பற்றி சொல்லும் பொழுது நீங்கள் எந்த மரணத்தை விட்டு விரண்டோடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை வந்து அடையும் என்று அல்லாஹூத்தலா சொல்கிறான் எனவே மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த மருமை வாழ்விற்காக வேண்டி அல் அல்குருவால் எப்படி குறிப்பிடுகிறான் மனிதன் விரண்டோடக்கூடிய அந்த நாள் அந்த நாளுக்குரிய வாழ்விற்காக வேண்டி நாம் நம்மை இந்த உலக வாழ்விலே கொள்ள வேண்டும் வல்லவனல்ல நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக